எதுக்காக கூப்பிட்டாங்கன்றது தெரியுமா? சமைக்க. அப்புறம் எதுக்கு நீ வந்து நான் கேட்க மாட்டேன், நீ நல்லா சமைப்பது எனக்கு ஆல்ரெடி தெரியும். நீ கேட்டனா அடி விழுவேன். உங்களுக்கு சமைக்க தெரியுமாங்கம்மா? தெரியும். கேட்குற கேள்வியே தப்பா இருக்குன்னு நினைக்கலாம். இல்லை ஏங்க, நானும் குடும்பத்தில் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு என் கணவருக்கெல்லாம் சமைச்சுலாம் போட்டுலாம் இருக்கிறேன். என்னெல்லாம் குக் பண்ணுவீங்க நீங்கள்? தோசை, இட்லி, சப்பாத்தி. வெண்ணி வெண்ணி செம்மையாக செய்வா. ஐயா மூணு தாங்க இருக்கு, குலுக்கிக்கிட்டே இருக்கீங்க. பறக்க தெரியாத பறவையின் பெயர். சண்டக்கோழி. அது பறக்கவே பறக்காது. பறந்துட்டு இருக்கடி நல்லா. இதெல்லாம் ரொம்ப ஓவர். நல்லா பறக்குது. நல்லா தான் பறக்குது. 5 2 1 டைம்ஸ் அப். வணக்கம் மக்களே, இது பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சவால் சமையல். ஸோ இந்த சவால் சமையல் ஷோவில் வந்து இந்த எபிசோடில் இன்னைக்கு ஒரு தரமான சீரியல் டீமை தான் நம்ம கூப்பிட போகிறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி மாதிரி ஒரு அழகான தங்கச்சலை மாதிரி ஒரு பொண்ணு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தினி இப்படின்ற இந்த பேர் எத்தனை படத்தில் வந்தாலும் சரி, எத்தனை சீரியலில் வந்தாலும் சரி, இவங்க தான் கெத்து. இவங்க அரட்டுற அரட்டே வந்து வார்த்தையே சரி, இவங்களோட வாழ்க்கை முறையிலும் சரி பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு அம்மா தான் வரப்போகிறாங்க. ஸோ வெல்கம் டு த ஷோ சண்டக்கோழி, மகாலட்சுமி அண்ட் நந்தினி. என்னெல்லாம் குக் பண்ணுவீங்க நீங்க? தோசை, இட்லி, சப்பாத்தி. வெண்ணி வெண்ணி செம்மையா செய்வா. இல்ல இதெல்லாம் நார்மல் ஹோட்டல்களில் போனாலே கிடைக்கும் மேம். ஏங்க வந்தவங்க எல்லாருமே எனக்கு சமைக்க தெரியாது, உங்களை வச்சுதான் நாங்க டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு போயிட்டாங்க. இல்ல இல்ல, குக் பண்ணுவேன், குக் பண்ணுவேன். ரொம்ப அடக்கமான நல்ல மருமக. இல்ல இல்ல, நிஜமாவே குக் பண்ணுவேன், குக் பண்ணுவேன், குக் பண்ண தெரியும், நல்லா செய்வாங்க. ஓகே, நீங்க என்ன டிஷ் சமைக்க போறீங்கறது உங்களுக்கு தெரியுமா? பள்ளிப்பாளையம் சிக்கன். பள்ளிப்பாளையம் சிக்கன் ஈரோடு ஸ்பெஷல். என்ன சவால் அப்படின்னு கேட்கலாம். சமைக்கிறதுக்கு என்ன பொருள் எல்லாம் முக்கியமா தேவை? முதல்ல அடுப்பு தேவை. அடுப்பு இருக்கு வேற முக்கியமா. அடுப்பு கேட்டு அம்மா கவுண்டர் குடுக்குறாங்க. சமைக்கிறதுக்கு என்ன வேணும்னா, என்ன வேணும், என்னதான் வேணும், சன்லாண்டா இருக்கும். அது சன்லாண்ட் குடுத்தா தாங்க நான் சமைப்பேன், இல்லைனா நான் விரதத்தில் இருப்பேங்க. நான் வந்து அது என்ன, அது உட்காந்து ஏதோ பண்ணுவாங்களே, போராட்டம் பண்ணுவேன். சரி, நீ உட்காந்து போராட்டம் பண்ணால் ஊரே வந்துடும், ஊருக்கு வேலை வைக்கலாம். இருந்தாலும் வந்து நாங்கள் ஈஸியாக வந்து அந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட மாட்டோம். சரிங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் ஒரு அழகான டாஸ்க் வந்து வச்சுருக்கோம். அந்த டாஸ்க் பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆயில் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்ம டாஸ்க்கு போகலாமா? கொய்யாவை இந்த வேட் யூஸ் பண்ணி
நீங்க பாடுறத வச்சு அம்மா கண்டுபிடிப்பாங்க இது என்ன சாங்குன்னு. இப்ப காக்கா இருக்கு, காக்கா வந்து மாறிப்பா டானு 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 அப்படின்னு, காக்கா 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 கொய்யாலன்ற வார்த்தைய பயன்படுத்தி அந்த பாட்டுன்றது அவங்க நீங்க கண்டுபிடிக்கணும், நீங்க பாடுங்கோ. உங்களுக்கு அடுத்து வருமா? அவ கண்டுபிடிக்கணும், அப்ப நீங்க மாட்ட வேண்டியது இருக்கும். தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்லிருங்க, அதுக்காக நீ வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லிடுறேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அம்மா இருங்க, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இருங்க. அத என்ன கொய் என்னமோ காதுல அற விட்டு கொய்யின்னு என்ன ரகம்னு தெரியலையே. அதுதானே கண்டுபிடிக்கணுமா? மட்டன் கோலா, கோழி, சிக்கன் ரோல், எக், பாயில்ட் எக், ஹாஃப் பாயில், காலேஜ் மீன் போற போற சொல்லுங்க. ஃபுட்டா இல்ல ரெசிபி? ஃபுட்டா, எல்லாம் ஃபுட்டா. சப்பா முடியல, இந்த கை விளையாடுது தெரியல. ஃப்ரை எக் மசாலா. சரி அடுத்து அடுத்து வாடி போ, அடுத்து எதுக்கு போ? நான் அவ்ளோ வண்ட கண்ணா எனக்கு புரியல மம்மி. இதுவும் ஃபுட்டா மம்மி? இல்ல ஃபுட் இல்ல. இதுக்கு வேற வளக்கம் கேக்குறியா நீ? ஐயய்யய்யய் வெக்கமா கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் இந்த கௌரவ பிரசாதம் எனக்குன்னே வருவீங்களாடா? இதுவே எனக்கு போதும். குண்டு முட்டையா? அதான் குண்டு முட்டை அப்படிதான் வரும். அது ஒரு ஸ்நாக்ஸ். இதெல்லாம் ஓவர் நக்கல். நான் ஸ்நாக்ஸ் சொல்லிட்டேன் மகளே. இதுக்கு மேல நீ கட் ரோல், எக், ஸ்நாக்ஸ், பஃப், முட்டை பஃப், ஒரே குஸ்தமப்பா, முட்டை போண்டா. எஸ் வாவ். ஓகே ஹரி, எப்படி உன்னால இவ்வளவு சீக்கிரம் செகண்ட்ஸ் போண்டாவா? ஆமா, அப்புறம் அண்டாவா? அது இந்த டாஸ்க் வந்து பெரிய டாஸ்க் ஆகுது. ரெண்டு பேருமே வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க. ஆக மொத்தத்துல என்ன கொடுத்தா தாண்டி சமையல் நம்ம சொல்லல என்ன கொடுத்துருவாங்க? இல்ல அவ்வளோ நல்லவர் தம்பி. இல்லடா தம்பி, ரெண்டு பக்கமும் அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் அடிக்கவே இல்ல, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல. ரெண்டு பேரும் அம்மா உண்மையிலே செம்மையா நடிச்சீங்கம்மா, வேற லெவல்மா. சீரியஸா சொல்றேன், நம்ம சோதா நல்லா இருக்காதடா. இங்க மட்டும் இல்ல, செட்லயே அவங்க நீங்க எப்படி நாங்க சொன்ன மாதிரி நீங்க நடிச்சு காமிச்சீங்களோ அதே மாதிரி நாங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்ல. சோ அதுக்காக உங்களுக்கு கம்பெனி வழங்கக்கூடிய அதிசய பொருள், பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஓகேவா? ஆரோக்கியமான உணவுக்கு நமக்கு ஆரோக்கியமான ஒரு ஆயில் தேவை. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஆயில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இது நான் ஸ்டிக்கி, பிசுபிசுப்பு இல்லாதது, ஃபார்ட்டிஃபைட் விட்டமின் ஏ, டி அண்ட் இ இருக்கு.
நோ கொலஸ்ட்ரால், ஈஸி ஃபார் டைஜிஷியர், கிளியர் அண்ட் லைட். ஸோ இந்த ஆயில் கொடுத்தா நீங்கள் சமைக்க போகிறீங்க. நம்ம எல்லாரோட ஆயிலும் நீண்ட காலம் வாழ போகிறதுக்காக டாஸ்க்குள்ளே போகலாமா? சவால் சமையல், சவால் சமையல், சன்லைன் ரீஃபண்ட் ஆயில். சவாலோட சமைக்கிறதுக்கு தயாரா? ரெடிங்க. ஓகே மேடம், நீங்கள் உங்கள் பொசிஷனுக்கு போகலாம். ஆமாம், this is my kitchen. Oh, English. Yes, நந்தினி மா மகா, இது சமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நாங்க 20 நிமிஷம் கொடுக்குறோம். சரி, அதுக்குள்ள நீங்க முடிச்சு கொடுக்கணும். கம்பெனிக்கு நன்றி. உங்களுக்கு சப்போஸ் வந்து தேவையான பொருள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப ஒரு டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்க்கை நான் கொடுப்பேன். தேவையான பொருள் இங்க இல்ல, ரெண்டு பொருள் இல்லாம இருக்கும் உங்க ரெண்டு பேருக்குமே. ஆமா ஆமா ஆமா, முக்கியமான அந்த ரெண்டு பொருள் இருக்காது. அந்த ரெண்டு பொருள் வேணும்னா ரியா, நீ என்ன தேடி வரணும், நான் உன்னை தேடி வரணும். என்ன பண்ண போறா? அம்மா, நீங்களே என்னை தேடி வரலாம். சமையலே வேணான்றீங்களா? நான் வந்துதான் எடுத்து உடனே உங்ககிட்ட எல்லாம் வர முடியாது. எடுத்து உடனே என்கிட்ட வரணும், கொஞ்ச நாள் டைம் எடுத்து, ஒன்றும் பிரச்சனை, அது வரைக்கும் வெயிட் பண்றேன். ஹியூமன் சென்ஸ் இல்ல, எனக்கு ஹியூமன் சென்ஸ் வேணும். ஹியூமன் சென்ஸ் இல்லையா? கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. சரி, பேசி முடிங்க, சீக்கிரம் வேலைய ஆரம்பிப்போம். நவ சவால் சமையல். இது பிசு பிசு பில்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். 45 விட்டமின் ஏ, டி அண்ட் இ இருக்கு. நோ கொலஸ்ட்ரால். இந்த ஆயில் தாங்க நானும் யூஸ் பண்றேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி ஹெல்தி லைஃப் வாழுங்க. ஒவ்வொரு அவங்களும் வந்து மதுரையில் இருக்கிறவங்க, திருநெல்வேலியில் இருக்கிறவங்க, ஆஹா நந்தினி அம்மாவே செஞ்சுட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆசையிலே அக்கறையிலேயே பாருங்களேன். நான் வந்து நெல்லை தமிழ், இது வந்து கொங்கு தமிழோட சாப்பாடு. இதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் நான் செய்கிறேன். முதல்ல எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க, அதாவது பிசு பிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சோல கடுகு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கோங்க. எல்லாம் வந்து நீங்கள் வாங்குகிற சிக்கனோட அளவு பொறுத்து இருக்குது. அப்புறமா மிளகா இருக்குல்ல, கார வரமிளகா, அதாவது எங்கள் ஊரில் வந்து காரமிளகான்னு வாங்க, இங்கே வரமிளகான்னு சொல்கிறாங்க. சிகப்பு மிளகா. ஆமாம், சிகப்பு மிளகான்னு சொல்லுவாங்க. அந்த மிளகாய் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதையை வந்து கீழே கொட்டிடுங்க. ஏன்னா அதிகமாக விதை இருக்கக்கூடாதான் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒருத்தவங்க விதையோட போட்டாங்க, அது வேறு. சரிங்களா, நல்லா வந்து வறுத்துருங்க. சின்ன வெங்காயம் நல்லா தட்டுங்க, தட்டி கொஞ்சமும் கொஞ்சமாக நஞ்சமாக சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது நல்லா மசியவும் செய்யணும் ஆனால் மசியாமலையும் இருக்கணும், அந்த மாதிரி பதத்தில் நசுக்கி அதில் போடணும். போட்டுட்டு இஞ்சி பூண்டு எடுத்து போடுங்க, கொஞ்சோளம் மஞ்சள் போடுங்க, போட்டு நல்லா தட்டிட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்மெல் நல்லா வர வரைக்கும், அதை இஞ்சி பூண்டு ஸ்மெல் வெளியில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு. நமக்கு சிக்கன் வந்து மெயினாக இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் அதை பண்ணிட்டுருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக வாங்க, இட் இஸ் ஈஸி. அதாவது நான் எல்லா சிக்கனும் வாங்கலாம், போன்லெஸ் சிக்கன் வச்சேன்னா அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஜூஸ் எடுத்துக்கும். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரு பசங்களாம் சாப்பிட்டதை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன், அதை வச்சு சொல்கிறேன். ஸோ அதனால் போன்லெஸ் சிக்கன் வாங்கி என்னென்னலாம் சொன்னேன் எல்லாம் வதக்கணும் தெரியுமா நம்ம, அதில் இந்த சிக்கன் அள்ளி போடணும். சிக்கன் அள்ளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். லைட்டாக அந்த ஆயில், அதாவது பிசு பிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அது வெளியில் வர வரைக்கும் வந்து, அதாவது வெளியில் வர வரைக்கும் ஒன் நிமிட் போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தை நிறுத்திக்கிறோம். மூட்டை பூச்சி உரலில் போடவும். போட்டாச்சு போட்டாச்சு. இதோ வெங்காயத்தை தட்டுகிறேன். தட்டியாச்சு தட்டியாச்சு. அக்கா மாலா ரெடி பண்றோமா? பார்த்து ஒரு டிசிப்ளிங் நங்கடி நங்கடி நங்க போடுங்க. நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க. தேங்காய்க்கு டாஸ்க் இருக்குமா?
இப்போ வாங்க நம்ம டக்கு நம்ம எடுத்து போலாம், டைம் போயிட்டே இருக்கு. இந்த ஜில்பா வேலை எல்லாம் நம்ம கிட்ட வெச்சுக்காத. பக்கம் வந்து நினைச்சீங்க கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? இல்ல கையில சொல்லு விடுறேன். நந்தினி எல்லாரையும் அலை வச்சுதான் பழக்கம். என்ன கதை இது? என்ன கதை? எனக்கும் அம்மாவே உன்னை இப்படி பேசிட்டாங்களே. நீ நிறுத்தடி, நீ பண்ணிடி, நீ பாட்டுக்கு நீங்க பண்ணுங்கம்மா. முக்கியமான ஒரு பொருளை விட்ட மாதிரி தெரியுது. தேங்காய் தருவியா மாட்டியா? என்ன மிரட்டுறீங்க? என்ன மிரட்டுறேன்? இவ்வளவு நேரம் அங்க இருந்து பண்ணினது முக்கியம் ஒழுங்கா தேங்காய் எடுத்து இங்க வச்சிருக்கேன். எங்க எனக்கும் தேங்காய் வேணுங்க. அட இருங்க, முதல்ல எங்க அம்மா கொடுத்துக்கறேன். ஓ இப்ப பாருங்களே, ரெண்டே ரெண்டு பேப்பர் வச்சு ஒரு குலுக்குவோம். எதுக்குலாம் குலுக்குறாங்க? எனக்கு குலுக்குறது பிடிச்சிருக்கு. நீ அதெல்லாம் எடுத்துப்பாங்க. அவன் எதுக்கு இந்த சுத்து சுத்துறான்னு எனக்கு தெரியல. கேட்ட ஆங்கர்ன்றான். அம்மா எப்படி அவள அழகா இருக்கீங்க, கோபப்படுற நீ நிறுத்து. அது எங்க அப்பா அம்மா பொண்ணுங்க கிட்டயும் அப்படித்தான் பேசிட்டாங்க. அப்பாவோட தங்கச்சி, மகனோட மாமனாரோட தங்கச்சி, என்ன முறை வேணும்? ஒண்ணு இல்லமா, அப்பாவோட தங்கச்சி. அப்பாவோட தங்கச்சினா அத்தை, மகனோட மாமனாரோட. இரு, அத்தையோட அத்தையோட மகனோட மாமனாரோட ஒரே ஒன்று சரி, தங்கச்சி. மதுரை பஸ் மட்டும் கேன்சல் பண்ணுறேன். இருக்கேமா, இருந்தா பிரிச்சு பிரிச்சு சொல்லுங்க. அப்பாவோட தங்கச்சினா அத்தை, அத்தையோட மகன் அப்படின்னா அத்தை பையன், அத்தை பையனோட மாமன்னாரோட தங்கச்சி, அத்தை பையனோட மாமனாரோட தங்கச்சின்னா மறுபடியும் அத்தை தானே வரும். அம்மி ரொம்ப ரொம்ப ஒரு ஐடியா சொல்லவா, எல்லா உறவும் சொல்லிட்டே வாங்க, அவன் ஆமா இல்லன்னு சொல்லுவான், அதோட முடிஞ்சிச்சு. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அத்தை தானே வரும். அவங்க அம்மா எனக்கு அத்தை, இதுக்கு ஆன்சர் அத்தை. பறக்க தெரியாத பறவையின் பெயர் சண்டக்கோழி. பறக்கவே பறக்க நல்லா, இதெல்லாம் ரொம்ப பறக்குது, நல்லாதான் பறக்குது.
ரொம்ப ஈஸியான பேர் உங்களை மாதிரி, அது ரொம்ப அழகா இருக்கும். ஃபாரின்ல மட்டும் தான் நான் பார்க்கறேன். அண்ணா பறவை தான் பறந்துட்டே தான் இருக்கும். வாத்தா டக்கா ஸ்லான் பறக்கும். பாத்தும் பறக்கும். நீங்க சொல்ற எல்லாமே பெங்குயின். ஏய் நெஸ் காஞ்ச சொல்லவா இதுக்கு? பெங்குயின். கரெக்ட்டா. ஏய் அடடே அஞ்சனே குடி. வாங்க ரெண்டு பேரும் சோகம் போறோம். இதெல்லாம் ஒரு குழப்பம்ட்டு. ஏய் பவுல்ல துப்புறியே அடுத்து கை விட்டீனா கேக்குறது. யாரு? என்ன நிம்மதி வேணும், நீ பேசாத. அப்ப நான் தான் கூட இருக்கணும். தாண்டியா ஒரு நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறேன் லைஃப்ல. ஆமா ஒரு மிமிக்ரி மாதிரி. ஆமா அவங்க வந்து கண்ணை கட்டிப்பாங்க, இதுல இருக்கிறது மாதிரியே நீ வந்து சவுண்ட் கொடுங்க. ஓகேவா? ரெடி பாஸ். சொல்லுமா? இ ஆ இ ஆ இ ஆ இ ஆ இ ஆ. இது என்னது? இது பாத்துக்க, அந்த அளவுக்கு இருக்கு நம்ம நடிப்பு தரம். நடிப்பு கண்ண மூடி எப்படி தானோ. இது என்ன? இது என்னோ? இது வந்து ஒரு விலங்கு. ஆ ஆ இ ஆ இ ஆ கீலா இ ஆ. ஆனா உட்பக்கரா தம்பி, இப்ப சந்தோஷம் தானே? அப்பா டக்கர். சரி நெக்ஸ்ட் போலாம். சொல்லுமா. எப்படி அது சத்தம்? என்னது சொல்லு, நான் சொல்றேன். நீ பண்ணாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. பண்ணி காட்டாத. என்ன அம்மா வீக்கு நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நீ இப்ப பண்ணது எலிஃபன்ட். ஏய் சூப்பர்டா. இது சொல்லுடா மம்மி. இது வந்து ஒரு 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 தான். இப்ப அனிமல்னு வாங்க, அது பேரு. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு பொருள். மம்மி டும் டடகட டடகட டும் டடகட 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 டும் டடகட 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 டட. What is that? That is what mommy, is living mommy, thing or non living mommy, thing? What is that? What I'm doing right now? Ahahaha. What is laughing. That? Yep, done. Okay. வேற ஏதாவது நல்ல டாக்டர் லாகின் நீ சொல்லிரலாமே. என்ன அது எப்படி உனக்கு பண்ணி காட்ட முடியும்? கண்ண மூடி. நீங்க போங்கமா, நீங்க சமைங்க. அது தூக்கமே வந்துச்சு. நீ வா இருக்கு ஒண்ணே எடு. எனக்கு மூடி வேணும் மாமா. உங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு மூடி. ஐயோ சவால் சமையல். பிசுபிசுப்பு இல்லாத சன்லன் ரீஃபன் சன்ஃப்ளவர் ஆயில். இது நான் ஸ்டிக்கி. இது நான் ஸ்டிக்கி. Fortified vitamin A and D. A and D. And E இருக்கு. And E யும் இருக்குங்க. No alcohol. என்ன நடந்துட்டு இருக்கோ மனசுல நீங்க? நான் இல்ல. என்ன நடந்துட்டு இருக்க? அம்மா அம்மா இல்லமா இல்லமா, நீ திரும்ப சொல்லணும்ன்ற கால மாத்தேமா. சவால் சமயம்.
பிசுபிசுப்பில்ல சன்லேண்ட் ரீபன் சன்ஃப்ளவர் ஆயில், 45 விட்டமின் ஏ டி அண்ட் இ இருக்கு, நோ கொலஸ்ட்ரால். யார் நல்லா செஞ்சிருக்கீங்க அப்படின்றத டேஸ்ட் பாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு, பாத்துடலாமா? பாரு பாரு, இது பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சவால் சமையல். ஃபர்ஸ்ட் அம்மா செஞ்சதா? அம்மா சொன்னா கரெக்டா தான் வந்திருக்கு. எப்படிமா வெஜிடேரியன் நீங்க, ஒரு நான் வெஜ் எப்படி பார்த்தோனே வந்திருக்குன்னு சொல்றீங்க? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பார்த்தா தெரியாதா எல்லாம் அது வந்திருக்குது வேகல அப்படின்றதெல்லாம் தமிழ் பதங்கள். அது நீங்க ஆனியனோட எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனியன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்றது, ஆனியன் நார்மலாவே நல்லா இருக்குமே. இல்லம்மா, அது சாப்பிட்டு இது சாப்பிட்றப்ப டேஸ்ட் தெரியாமல் போயிடக்கூடாது, அதுக்காக தான் ஆனியன் உள்ள இறக்குனேன். உங்கள் பையன் என்னைக்குமே உங்களை மாதிரி உடுத்தா கருத்தா இருக்கும். பேசுறதெல்லாம் இங்கே பேசிட்டு பண்ணுறதெல்லாம் அங்கே பண்ணு. ரெண்டு பேருமே பண்ண பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு. பள்ளிப்பாளையத்துல போய் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காதுமா. ஒரு வெஜிடேரியன், ஒரு நான் வெஜிடேரியன் வந்து இந்த அளவுக்கு சமைப்பாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் வந்து எத்தனையோ பேர்லாம் நிறைய சேனல்ஸ்ல நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்பலாமா நம்ப கூடாதான்றது தெரியல, பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அம்மா ஒரு அருமையான இந்த சிக்கன் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது? பிசு பிசு என்ன ஆயில்? சன்லேண்ட் ரீஃபைண்ட் ஆயில். இல்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஆயில் கேட்டா நான் சொன்னா சரி வெச்சுக்கோங்க, நான் ஜெயிச்சா என்ன என் அம்மா ஜெயிச்சா என்ன? இவன் தங்கவே சவால் சமையல் இந்த சோவோட ஒரு முக்கியமான முடிவு கட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனை வந்து என்னை பள்ளிப்பாளையத்துக்கே கூப்பிட வச்சு சாப்பிட வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை தான் பண்ணி கொடுத்தாங்க. மகா இவங்க வந்து ஆல்ரெடி நான்வெஜ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, இந்த நான்வெஜ்ஜுமே ஒரு மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வெஜிடேரியன் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியனை வந்து இந்த அளவுக்கு அசத்தினேன் அம்மாவை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. ஸோ வந்து இவங்க வந்து என்னப்பா அம்மா அப்படின்றனால கொடுக்கலான்னு கேட்கலாம். அம்மா அப்படின்றக்காக கொடுக்கல, இந்த சமையல்லே இவங்க தான் அம்மா அப்படின்றதுக்காக தான் இந்த சவால் சமையலோட வின்னரை உங்களை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆமாம்மா, உங்களை பாராட்டி. என்னங்குது? இது ஒன்றும் இல்லைங்கம்மா, இது தங்க காப்பு சொல்லணும்ல. பொதுவாக வந்துட்டு கட்டின மனைவிக்கு தான் வந்து போடணும் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. பாசமாக இருக்கிற அம்மா கூட நம்ம கொடுக்கலாம். இந்த பிசு பிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலில் சவால் சமையலில் சமைச்ச உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான, ஒரு தரமான, ஒரு வெயிட்டான கிஃப்ட் ஹேமர் வந்து காத்துக்கிட்டே இருக்கு. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம அன்பான அழகான குடும்பம் எல்லாத்துக்கும் சேர்த்து பிசு பிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இது உனக்கு மட்டும் இல்லை, நமக்கு நம்ம இல்லடி, இது உனக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கு தான். இது பிசு பிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் மக்களே, இது சவால் சமையல். இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஜாலியாக ஒரு அழகான அம்மாவோடையும் ஒரு அழகான பெண்மணியோடையும் வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து தரமாக முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் நாங்கள் வந்து இன்னொரு சீரியல் டீமோடு உங்களை நாங்கள் பார்க்குறோம். அது வரைக்கும் அண்டில் தன் பாய் நாகராஜ், மகா அண்ணன், அம்மா நந்தினி. எஸ், இது பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். பாய்.